நோய்க்கிருமிகள் மற்றும் புற்றுநோய் ஆகியவற்றிலிருந்து உடலை பாதுகாக்கும் அமைப்பை நோய் தடைகாப்பு அமைப்பு என்றும் இவ் அமைப்பு சார்ந்த அறிவியலுக்கு நோய் தடையாப்பியல் என்றும் பெயர். இயல்பு நோய் தடையாப்பானது நான்கு பெரும் பிரிவுகளை கொண்டது: உடல் அமைப்பு, உடல் செயலியல், பேகோசைட்டோசிஸ் மற்றும் வீக்கம். மாஸ்ட் செல்கள் சிதைவுறும் பொழுது ஹிஸ்டமைன், செரட்டோனின், புரோஸ்டோகிளாண்டின் என்னும் வேதியியல் சமஞ்சை பொருளை வெளியிடும். எலும்பு மஜ்ஜையினுள் டி, பி மற்றும் பலவகை இரத்த செல்களின் உற்பத்தியை குருதியாக்கம் அல்லது ஹெமட்டோபோயசிஸ் என்கிறோம். முதல்நிலை நிலநீரிய உறுப்புகள் தைமஸ், எலும்பு மஜ்ஜை, பேப்ரீசியஸ் பை. இரண்டாம் நிலை நிலநீரிய உறுப்பு மண்ணீரல், நிலநீர் முடிச்சு, மால்ட். தைமலின், தைமோசின், தைமோபயட்டின் என்னும் மூன்று ஹார்மோன் காரணிகள் தைமஸில் உற்பத்தியாகின்றன. மண்ணீரலின் பணியானது வயதான ஆர்பிசியை அழிக்கும் இடம், நுண்கிருமி வடிகட்டும் இடம், மிகப்பெரிய நிலநீரிய உறுப்பும் இதுதான். ஹாப்டன் சுயமாக தாமே தடைகாப்பு நிகழ்வை தூண்டா வரையறுக்கப்பட்ட வேதிய மூலக்கூறு, டிஎன்பி எடுத்துக்காட்டு. ஆன்டிஜனுடன் இணையும் ஆன்டிபாடி பகுதிக்கு பாராடோப் என்றும், பாராடோப்புடன் குறிப்பாக இணையும் ஆன்டிஜன் பகுதிக்கு எபிடோப் என்றும் பெயர். ஆன்டிஜென்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ இருக்கலாம். இயற்கை ஆன்டிஜென்கள் இரண்டு வகைப்படும். பல எபிடோப் அமைப்புகள் ஆன்டிஜென் மேல் கூட்டமாக இருக்கும் நிலைக்கு ஆன்டிஜென் நிச்சயக்குறி என்று பெயர். இயற்கை வகை ஆன்டிஜென்களில் துகள் வடிவ ஆன்டிஜனுக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா, வைரஸ், ஆர்பிசி மற்றும் செல்கள். கரையும் ஆன்டிஜனுக்கு புரதம். நோய் தாக்கத்திற்கு பிறகும் இரத்த சீரத்தில் ஆன்டிபாடிகளின் அளவு அதிகரித்து காணப்படும். இந்த சீரத்திற்கு பெயர் ஆன்டி சீரம் அல்லது இம்யூன் சீரம் என்று பெயர். பழுதுபட்ட ஒரு உறுப்பை ஆரோக்கியமான மாற்று உறுப்பு கொண்டு சரி செய்வது டிரான்ஸ்பிளான்டேஷன். மெடாவர் என்ற அறிஞர் இதனை செய்து முடித்தார். கிராஃப்ட் நான்கு வகைப்படும்: ஆட்டோ கிராஃப்ட், ஐசோ கிராஃப்ட், அல்லோ கிராஃப்ட், ஜெனோகிராஃப்ட். MHC ஜீன் சுண்டெலியின் ஆறாவது குரோமோசோமில் காணப்படும், மனிதனில் HLA ஜீனில் காணப்படும். தடையாப்பை மட்டுப்படுத்தும் மருந்துகள் சைக்ளோஸ்போரின் ஸ்டீராய்டு வகை மருந்துகள் ஆகும். தடையாப்பிற்கு சீர்குலைவை விளைவிப்பவை ஒவ்வாமை, சுய தடையாப்பு நோய், தடையாப்பு குறைவு நோய். நோய் தடையாப்பை இரண்டாக பிரிக்கலாம்: இயல்பு நோய் தடையாப்பு, பெற்றுக்கொண்ட நோய் தடையாப்பு. இயல்பு நோய் தடையாப்பில் உடல் அமைப்பு சார்ந்த, உடல் செயலியல் சார்ந்த இவற்றில்தான் HCL உடல் வெப்பமெல்லாம் வரும். வீக்கம் இதில் மாஸ்ட் செல்கள் முக்கியத்துவம் வரும். மாஸ்ட் செல்கள் சுரப்பவை என்று சொன்னால் ஹிஸ்டமைன், செரட்டோனின், புரோஸ்டோகிளாண்டின் காயம் ஏற்பட்ட திசுக்களில். பெற்றுக்கொண்ட நோய் தடையாப்பானது இரண்டு வகை செல்களால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று லிம்போசைட்டுகள். இந்த லிம்போசைட்டுகளை மீண்டும் இரண்டாக பிரிக்கலாம்: டி லிம்போசைட்டுகள், பி லிம்போசைட்டுகள். தைமஸில் உற்பத்தியானால் டி லிம்போசைட்டுகள், எலும்பு மஜ்ஜையில் முதிர்ச்சி அடைந்தால் பி லிம்போசைட்டுகள். டி லிம்போசைட்டுகள் செல் வழியிலும், பி லிம்போசைட்டுகள் இரத்த வழியிலும் ஈடுபடும். எலும்பு மஜ்ஜை, தைமஸ், பேப்ரீசியஸ் பை முதல் நிலை நிலநீரிய உறுப்பிலும், மண்ணீரல், நிலநீர் முடிச்சு, மால்ட் இரண்டாம். பாராகார்டெக்ஸ் பகுதியில்தான் டி செல்கள் காணப்படும். இந்த பகுதிக்கு பெயர்தான் தைமஸ் சார்ந்த பகுதி என்று பெயர். தைமஸ் நிலநீரிய உறுப்பு ரெண்டுமே, வெளிப்புறத்திற்கு கார்டெக்ஸ், உட்புறம் மெடுல்லா. ஹாசல் திசு தொகுப்பு என்றால் என்ன என்கின்ற கேள்வி கேட்கலாம். இவை எங்கு காணப்படும் என்றால் தைமஸுடைய உட்புற மெடுல்லாவில் எபிதீலிய செல் கூட்டம், இவை முதிர்வு பெற்ற லிம்போசைட்டுகளால் ஆனது. கனவு நாயகன் கலாம் அவர்களின் கூற்றுக்கிணங்க, நல்ல எண்ணங்களால் நிரம்ப பெற்று நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்.